ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் வேர்ல்ட். நான் ஷிஃபா இமாம் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் கேரட், அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ், அப்புறம் ரெண்டு முட்டை, அது கூட ஒரு சின்ன துண்டு கோஸ், இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள் சாப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நல்லா பொடிசாக கட் ஆயிடுது. இது கரண்ட் இல்லாமே வேலை செய்யுன்றனால நம்ம கரண்ட் இல்லாத போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ பொடிசாக கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ அதை ஒரு பவுலுக்கு கொட்டிடுங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட், அதையும் பொடிசு பொடிசாக வாயில் வந்து நமக்கு தெரியாத அளவுக்கு இருந்தால் வந்து நான் பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக சாப் பண்ணிடணும். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஆக்சுவலி இது எனக்கு எங்கள் காலை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 10 times இழுத்தா போதும், நல்லா இந்த மாதிரி பொடிசு பொடிசாக எல்லாமே கட் ஆகி வந்தது. ஸோ குழந்தைங்க வச்சுருக்கவங்கலாம் வந்து இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ். நான் தாரிக்கெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து கையில் பொடிச்சு தான் கட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இங்கே பாருங்கள் கோஸ்லாம் கூட எவ்வளோ சூப்பராக கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டை, ஒரு ஃப்ளேவருக்காக கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. ஸோ முட்டை நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. நான் ரெண்டு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் வந்து உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட், எக்கோட டேஸ்ட் நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் 3 முட்டை 4 முட்டை நம்ம எத்தனை முட்டை ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நம்ம எப்போவுமே பிசைஞ்சு வச்சுக்கிற மாதிரி, யூஸ்வலாக பிசைகிற மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சைடில். ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, காய் மட்டும் தான் இருக்குங்கும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம தவாவை ஹீட் பண்ணிட்டு சப்பாத்திக்கு நல்லா மெலிசாக பரட்டுற மாதிரி பரத்திக்கணும். ஃப்ளேம் ஃபுல்லே வச்சு ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுறங்க. திருப்பி போட்டு ஒரு 2 minutes நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர் எடுத்து அது மேலே அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லாக அந்த சப்பாத்தி தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ சுற்றி கொஞ்சம் எண்ணெயும் விட்டுருங்க. பிரட்டி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா அந்த காயும் கொஞ்சம் நமக்கு வேகணும், அதே சமயம் சப்பாத்தியும் கொஞ்சம் நல்லா இதாகணும். ஸோ சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் முருக்க வேகணும். ரொம்ப 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 ஈஸி. இதுக்கு சைட் டிஷ்ஷஸ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே நீங்கள் சாப்பிட்றலாம். நீங்கள் முட்டை ஜாஸ்தி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வராது. இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் முட்டை எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி 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 விடுங்க எல்லா சைட்ஸும். அப்போ தான் எல்லா சைட்ஸில் இருக்கிற வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகும். இங்கே பாருங்கள் சூப்பராக முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்றுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.